Hi friends, Pumudi channel அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன vlogs பார்க்க போறோம்னா மீன் குழம்பு செய்ய போறோம். அது எப்படி செய்யறேன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைனா வெந்தயம், பூண்டு, இஞ்சி இது மூணு சேர்த்து அம்மிக்கல்ல நாங்க தட்டி போட போறோம். நம்ம பெரிய ஃபேமிலினால அஞ்சு பேருக்கு சமைக்க போறோம். வெங்காயம் ஒரு நாலு இது எடுத்துறோம், தக்காளி ஒரு அஞ்சு எடுத்துறோம், வெந்தயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். இது எல்லாம் சேர்த்து வணக்க போறோம். இந்த அடுப்புல தாங்க மீன் குழம்பு செய்ய போறேன். தினமும் என் பாப்பா வந்து சாணம் எடுத்து வந்து மொழி விட்டுருவா. இந்த மண் அடுப்புக்காக தான் கரெக்டா இருக்கும். வந்து அடுப்பு படுத்த போறேன். மட்டையை வச்சு கொஞ்சம் பேப்பர் வச்சு இது மாதிரி வச்சா மட்டும்தான் அடுப்பு பிடிக்கும். பத்த வச்சாச்சு. இப்போ இந்த சட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அடுப்பையும் ஒழுங்கா வை. இப்போ வெந்தயம் பூண்டும் ஒன்றா போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம் போடலாம். இப்போ பாருங்க ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அடுத்த தக்காளி போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி விட்டுருக்குங்க. பாருங்க நல்லா வணக்கிட்டோம். இதை எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கலாம். இந்த கிண்ணத்துல எடுத்து வைக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் ஆறினானதான் மிக்சில போட்டு அரைக்க போறோம். வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வந்து வச்சு ஃபேன் போட்டு ஆற வைக்க போறேன். இப்போ பாருங்க புளியை நல்லா கரைச்சிக்கணும். உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையான தண்ணி வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வேணும் நான் முக்கால் சட்டிக்கு சேர்த்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாப்பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் வந்து கா ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம திருவிக்கலாம். எனக்கு திருவுறதான் கொஞ்சம் நல்லா இருக்குது, அதனால நான் திருவுறேன். நிறைய பேர்த்துக்கு செய்கிறதுனால நான் ரெண்டு மூடி எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டு பேர் இல்லை மூணு பேர் அப்படின்னா ஒரு மூடியே போதும் உங்களுக்கு தேங்காய். இங்கே வருங்க இப்படி சுற்றி சுற்றி நான் திருவுறேன். இதுதான் ஈஸி. நீங்கள் இப்படி உட்காந்து இப்படி திருவுனீங்கன்னா அது ரொம்ப லேட்டாகும், டைம் இழுக்கும். அதனால் நான் எப்போவுமே இப்படி தான் திருவுவேன். ஒரு மூடி திருவியாச்சு. நான் ரெண்டாவது மூடி திருவ போகிறேன். இப்போ பாருங்கள் அதே மூடிக்கு மாதிரி இந்த மூடியும் சுற்றி சுற்றி திருவ போகிறேன். இப்படி தான் திருவினோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் திருவிடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு தேங்காய் மூடியும் திருவி எடுத்தாச்சு. வெந்தயம், இஞ்சி, பூண்டு இது மூணும் சேர்த்து ஒரே இதில் தட்டி எடுக்க போகிறேன் அம்மிக்கல்ல. உங்கள் வீட்லேயும் அம்மிக்கல் இருந்துச்சுன்னா இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி மிக்சியில் கூட நம்ம சின்ன மிக்சி எடுத்து தட்டி அரைச்சிக்கலாம்.
பெரிய மிக்ஸி போட்டாங்கன்னா ஒழுங்காக அரைப்படாது, அதனால் நான் மின்ன அம்மிக்கல்லையாக தட்டி எடுக்கிறேன். நல்லா தட்டி எடுத்தாச்சு, இப்போ எடுத்து வலிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லாம் தட்டி எடுத்தாச்சு, எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன். அது ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி பவுலில் கொட்டிக்கலாம். அங்கே அரைக்கலாம். இப்போ பாருங்க நான் அரைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். அடுத்தது தேங்காய் போட்டு அரைக்க போகிறேன். ரெண்டு சேர்த்து ஒன்றா தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு பவுல் சின்ன பவுலாக இருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக கூட அரைச்சி வச்சுக்கலாம். ரெண்டும் சேர்த்து இப்போ அரைக்க போகிறேன். பாருங்க ரெண்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்படி தான் அரைக்கணும். புளி தண்ணியை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதோட நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து புளி தண்ணியை ஊற்றின பிற்பாடு தான் இதை ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதுக்கு ப்ரொசீஜர் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். நல்லா சூடாயிடுச்சு, அடுப்பு திடீர்னு எரியறதுனால ரொம்ப சூடாயிடுச்சு. இப்போ வெந்தயம் கொஞ்சமாக போடுங்க. வெந்தயம் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். போதும். அடுத்து புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். சவந்துச்சு பாருங்கள். அடுத்து புளி தண்ணி இப்போ வந்து மீன் குழம்பு மசாலா ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். இதில் ஃபுல்லானால் அரை பாக்கெட் தான் இருக்குது, அந்த அரை பாக்கெட்டை நான் ஃபுல்லாக போட போகிறேன். ரொம்ப அனலாக இருக்கனால ரொம்ப கை சுட்டுது. ரொம்ப அனலாக இருக்குது, என்னால் கை வைக்கவே முடியல, அதனால் கொஞ்சம் பெரிய கல்லை எடுத்து இது வைக்கிறேன். நம்ம மசாலாவை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்ணன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருந்ததை போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றியாச்சு, அதையும் கொஞ்சம் கொதிக்கவும் விட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இது இருக்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணியை ஊற்றி நல்லா இது ஷேக் பண்ணி ஊற்ற போகிறோம். கொதிக்க விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம மீன் போட போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி கொதிக்கணும் பாருங்கள். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். என் பாப்பா வந்து மீன் ஏற்கனவே கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கா, 2-3 தடவை கழுவி இருக்கா. இப்போ அதை தான் நம்ம மீன் குழம்புல போட போகிறோம். இதுக்கு பேர் தான் மீன் குழம்பு. எல்லா மீனையும் நம்ம போட போகிறோம். மீன் வேகிறதுக்கு வந்து 2 நிமிஷம்தான் வேகும். ரொம்ப குழைய விட்டிங்கன்னா நல்லா பீஸ் பீஸாக போயிடும். பார்த்து நம்ம பதமாக தான் இறக்கணும். இப்போ வந்து நம்ம மீன் போட்டு ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொதிச்சிருச்சு. மீன் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இது சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கலாம். செம்ம வாசமாக இருக்குது.
ஐயோ ஸ்டோரேஜ் லோ லோ பேட்டரி சாரி 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 டேஸ்ட் பார்க்க போறேன் சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு ஆனா இதுதான் மீன் குழம்பு நான் நிறைய தடவை வச்சிருக்கேன் ஆனா இந்த அளவுக்கு வச்சதில்ல இப்ப ரொம்ப நான் பிடிச்சிருக்கேன் எனக்கே சின்ன வயசுலேருந்து நான் மீன் சாப்பிட்டதே இல்லை இப்போதான் கொஞ்ச நாளாக தான் கற்றுருக்கேன் நான் சாப்பிட்றதுக்கு இனிமேல் நான் மீன் குழம்புனா விட மாட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய் பாய் வாழ்க தமிழ்